வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரபேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளை சட்ட மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க நடவடிக்கை, ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் தகவல். மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க வலுக்கும் எதிர்ப்பு, வீதியில் இறங்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலை நடத்த வலுக்கும் ஆதரவு, விரைந்து திகதியை வெளியிட வேண்டுமென பெப்ரல் அமைப்பு வலியுறுத்தல். கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாட்டை தீவிரமாக்கும் இந்தியா, வெளிநாட்டு பயணிகளுக்கு சோதனை மேற்கொள்ள தீர்மானம். அமெரிக்கா கனடாவை தாக்கும் பனி சூறாவளியால் 200 மில்லியன் மக்கள் குளிரில், மில்லியன் கணக்கான மக்களுக்கு மின் துண்டிப்பு. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் மற்றும் விடுதலை புலிகள் உள்ளிட்டோரை சட்ட மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த விஜயதாச ராஜபக்ஷ, மிக நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புபட்டவர்கள் மற்றும் விடுதலை புலிகள் உள்ளிட்டோரை சட்டம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் உள்ள 8 விடுதலை புலிகள் போராளிகள் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இவர்களின் மேன்முறையீடு நிலுவையில் உள்ளது. விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் கீழ் சிறையில் பல ஆண்டு காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் 16 பேரின் வழக்குகளை விரைவாக விசாரணைக்கு எடுத்து அவற்றை நிறைவு செய்யுமாறு நீதி சேவை ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளேன். தலதா மாளிகை, மத்திய வங்கி மீது குண்டு தாக்குதல், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்த போது அவரையும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவையும் இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட குண்டு தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்கள் சிறைகளில் உள்ளனர். இவர்களை விடுதலை செய்வதாயின் பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து ஆலோசனை கோர வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு துறைகளின் 2 அதிகாரிகளை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்குமாறு அமெரிக்காவின் பைடனுக்கான தமிழர் என்ற அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பு அமெரிக்க இராஜாங்க செயலாளர் அன்டனி பிளிங்கனுக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளது. இலங்கையில் வன பாதுகாப்பு மற்றும் அகழ்வாராய்ச்சி என்ற போர்வையில் தமிழ் பிரதேசங்களில் 2 அமைச்சரவை அமைச்சர்களின் மேற்பார்வையின் கீழ் நில அபகரிப்பு மற்றும் இன சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இலங்கையில் தமிழர்கள் உயிர் வாழ்வதை உறுதி செய்வதற்கும் அமைதியை பாதுகாப்பதற்கும் தமிழர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பாதுகாக்கப்பட்ட இறையாண்மையுடன் அரசு ஒன்று தேவையாகும் என்று அந்த கடிதத்தில் பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் அனுர மனதுங்க, வனத்துறையின் பணிப்பாளர் KMA பண்டார ஆகியோரை பயங்கரவாதிகளாக பட்டியலிட வேண்டுமென்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மேலும் இலங்கை அரசாங்கத்தின் திட்டமிட்ட முயற்சிகளால் தமிழ் மக்களையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் தீவிலிருந்து அழிக்கும் முயற்சிகளால் தமிழர்கள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை நாளுக்கு நாள் இழக்கின்றார்கள் என்று பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு இராஜாங்க செயலாளர் பிளிங்கனுக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. 1961 முதன் முதலில் உருவாக்கப்பட்ட மகாபலி திட்டம் காரணமாக தமிழர்கள் சொந்த நிலங்களில் இருந்து வெளியேற்றப்படுவதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பைடனுக்கான தமிழர் அமைப்பு தமிழர் சுதந்திரத்திற்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு அமெரிக்காவின் உதவியையும் கோரியுள்ளது. இலங்கையில் மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மக்களை வீதிக்கு இறக்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார், மின் கட்டண அதிகரிப்பால் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் மக்கள் மீது மீண்டும் பாரிய சுமையை சுமத்தும் வகையில் மின் கட்டணத்தை அதிகரிக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார்.
இவ்வாறு மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ள எஸ் எம் மரிக்கார் அதற்கு எதிராகவும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தை அறிவித்தல், அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்தல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதால் அடுத்த 2 வாரங்களுக்குள் தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டு அதன் பின்னர் பொருளாதார நெருக்கடிகளை காரணமாக காண்பித்து தேர்தலை காலம் தாழ்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது பொருளாதார நெருக்கடிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ராஜபக்சக்களே அன்றி பொதுமக்கள் அல்ல எனவும் எஸ் எம் மரிக்கார் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஜனவரி மாதம் முதல் வாரத்துக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் திகதி தொடர்பில் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு தெளிவானதொரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஃபெப்ரல் அறிவித்துள்ளது. அவ்வாறு அறிவிக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராச்சி தெரிவித்தார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டிய தேவை சட்ட ரீதியில் வெளிப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ரோகன கெட்டியாராச்சி, தேர்தலை பிற்போடுவதற்கான பல்வேறு திட்டங்களும் நடவடிக்கைகளும் கையாளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு நேரடி தீர்வாக இல்லாவிட்டாலும் ஜனநாயக வரைப்புக்குள் உரிய காலத்திற்கு சட்ட ரீதியில் தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டத்தின் பிரகாரம் 2023 மார்ச் 19 ஆகும் போது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட வேண்டுமெனவும் ஃபெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். எனவே அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் திகதி தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு தெளிவானதொரு அறிவிப்பை விடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் ரோகன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவானது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பு மற்றும் வேட்பு மனுக்களை கையளிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். தேர்தல்களை நடத்துவதற்கான அதிகாரம் பெற்ற உயர் அமைப்பான ஆணைக்குழுவானது உதவி தேர்தல் ஆணையாளர்களுடன் ஒரு கூட்டத்துக்கு நேற்று அழைப்பு விடுத்திருந்தது. இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்துவதற்கு தேவையான வாகனங்கள் மற்றும் பொது ஊழியர்களை மாவட்ட ரீதியாக கணக்கிடும் வகையில் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 340 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. உள்ளூராட்சி நிர்வாகத்தை மேற்கொள்ள 8,000 பிரதிநிதிகள் இந்த தேர்தல் ஊடாக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளனர். அடுத்த ஆண்டு மார்ச் 20 புதிய உள்ளூராட்சி அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இறுதியாக கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. இலங்கைக்கு டிசம்பர் மாதத்தின் முதல் 20 50,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையின் நெருக்கடி நிலைமை காரணமாக கடந்த காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை பாரிய அளவில் குறைந்திருந்த நிலையில் தற்போது இந்த நிலை மாற்றமடைந்திருப்பதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 1 முதல் 20 வரையான காலப்பகுதியில் 50,375 பேர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அந்த சபை கூறியுள்ளது. அத்துடன் ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதி வரை 678,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் நாளாந்தம் 2,500 மேற்பட்டோர் இலங்கைக்கு வருகை தருவதாகவும் ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இலங்கைக்கு விஜயம் செய்யும் சுற்றுலா பயணிகளுள் அதிகமானோர் ரஷ்ய பிரஜைகள் என்பதோடு 2வது இடத்தில் இந்திய பிரஜைகளும் உள்ளடங்குகின்றனர். வர்த்தகர் தினேஷ் ஷாப்டரின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொலையின் தன்மை காரணமாக விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு நீண்ட கால அவகாசம் தேவைப்படும் என ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் தெரிவித்தார். வர்த்தகர் தினேஷ் ஷாப்டரின் கொலை தொடர்பில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் கீழ் 58 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக நிகால் தல்துவ சுட்டிக்காட்டியுள்ளார். தினேஷ் ஷாப்டர் கடந்த 17 புரளை மயானத்துள்
வாகனம் ஒன்றில் கைகள் கட்டப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 31 வயதான தினேஷ் டாப்டர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வாகனத்துக்குள் தினேஷ் டாப்டர் கொலையாளியுடன் போராடியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். புரளை காவல்துறையினர், குற்றப்புலனாய்வு பிரிவினர், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவு, கொலைப்புலனாய்வு பிரிவினர் ஆகியோர் இணைந்து கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுனாமி ஆழிப்பேரலையின் அடையாளமாக பிரகடனப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு தினம் மாவட்ட மட்டத்தில் இவ்வாண்டு நினைவு கூறப்பட உள்ளது. அந்த வகையில் இந்த பிரதான நிகழ்வானது காலையில் உள்ள பேரலைய சுனாமி நினைவிடத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 14 கரையோர மாவட்டங்களை கடந்த 2004 டிசம்பர் 26 காலை தாக்கிய ஆழிப்பேரலையில் சிக்கி சுமார் 35,000 பேர் பலியாகியிருந்ததுடன் 5,000 பேர் வரை தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளனர். 34 பிரதேச இலங்களில் உள்ள 235,145 குடும்பங்களைச் சேர்ந்த 502,456 நபர்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். கடந்த 2005 சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் ஆண்டுதோறும் 2005 முதல் ஆழிப்பேரலையால் உயிர்ந்த உயிர்களை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் 26 தேசிய பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர், அரசு அதிகாரிகள், ஆயுதப்படை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட அரச பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இவ்வாண்டும் தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. இதேவேளை ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை 9:25 இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்படவுள்ளது. அம்பாறையில் மாடுகளை மேய்ப்பதற்காக சென்றிருந்த போது கிட்டங்கி ஆற்றில் இறங்கிய நிலையில் முதலை இழுத்து சென்ற இளைஞன் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படையினர் காவல்துறையினருடன் இணைந்து பொதுமக்கள் மேற்கொண்ட தேடுதலை அடுத்து காணாமல் போன குறித்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி கல்முனை பகுதியை இணைக்கின்ற கிட்டங்கி வாவியில் மாடுகள் இறங்கி நிற்பதாக நண்பர் கூறிய நிலையில் அந்த மாடுகளை கரையேற்றுவதற்காக இளைஞர் ஒருவர் வாவிக்குள் இறங்கியுள்ளார். இதன்போது அந்த இளைஞரை முதலை இழுத்து சென்றதை அடுத்து நேற்று மாலை முதல் பொதுமக்களுடன் இணைந்து கடற்படையினர் மற்றும் காவல்துறையினர் தேடுதலை மேற்கொண்டனர். இந்த தேடுதலை தொடர்ந்து குறித்த இளைஞரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த இளைஞர் சேனை குடியிருப்பு முதலாம் பிரிவு விக்னேஸ்வரம் வீதியைச் சேர்ந்த 30 வயதான சுயர் பிரதாஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிட்டங்கி வாவியில் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் உரிய இடங்களில் அறிவுறுத்தல் எச்சரிக்கை பலகைகள் எதுவும் வைக்கப்படவில்லை என பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முதலை அபாயம் இருப்பது தெரியாமல் அந்த பகுதி ஊடாக பயணிப்போர் முதலையின் பிடிக்குள் சிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் அது குறித்து உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிளிநொச்சி பளை முள்ளையடி பகுதியில் கடந்த 21 இடம்பெற்ற பேருந்து விபத்தில் படுகாயமடைந்த 6 சிறுவன் ஒருவனின் ஒரு கை அகற்றப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பழையில் கவிழ்ந்து கடந்த 21 மாலை விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் பணியாற்றும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி அரசடியைச் சேர்ந்த ஜீவானந்தம் சுகிர்தினி என்ற பெண் உயிரிழந்ததுடன் 17 பேர் காயமடைந்தனர். அதில் 6 சிறுவரின் இரு கைகளும் காயமடைந்த நிலையில் ஒரு கை அகற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பான விசாரணைகளை பழைய காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விவசாயிகள் போதியளவு பசலையின்மையால் பல இன்னல்களை எதிர்கொள்வதாக கவலை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மானிய அடிப்படையில் அனைத்து விவசாயிகளுக்கும் சமமாக பசலை விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் ரசாயன உரத் தடையால் பல்வேறு இன்னல்களை சந்தித்த விவசாயிகளின் நிலை தற்போது வரை தொடர்கின்றது. தற்போது விவசாயிகளுக்கு பசலைகள் விநியோகிப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் போதியளவு வழங்கப்படாத நிலை தொடர்வதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். இவ்வாறான நிலையில் கிண்ணியா பிரதேச விவசாயிகள் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். யூரியா பசலை தற்போது வழங்கப்பட்டாலும் கூட அது போதாமையினால் போதிய விளைச்சலினை பெற முடியாதுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். 2.5 ஏக்கருக்கு மட்டுமே பசலை வழங்கப்படுவதனால் ஏனைய நிலங்களுக்கு தாம் என்ன செய்வதெனவும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதனால் மானிய அடிப்படையில் தங்களுக்கு போதுமான யூரியா பசலைகளை வழங்குமாறும் உரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். கடந்த பெரும்போகம் சிறுபோகம் இரண்டிலுமே எங்களுக்கு போதிய உரங்கள் வழங்கப்படாமையினால் கடைகளில் கூட விற்க
விற்காமையினால் நாங்கள் விவசாயத்திலே பாரிய நஷ்டங்களை எதிர்நோக்கினோம். தற்போது கூட அரசாங்கத்தினால் மானிய உரம் வழங்கப்படும் என கூறிவிட்டு ஒரு மூட்டை பசலையை 10,000 ரூபாய்க்கு விற்கின்றார்கள். அது மாத்திரமன்றி யூஎஸ்ஐடி நிறுவனம் வழங்கிய பசலை 2.5 ஏக்கருக்குட்பட்ட செய்கை பண்ணுகின்றவர்களுக்கு மாத்திரம் இலவசமாக வழங்குகின்றார்கள். இது எங்களுக்கு பாரிய ஒரு அநியாயமாக நாங்கள் கருதுகின்றோம். விவசாயத்தை பொறுத்தவரை கடந்த 2 போகங்களிலுமே பாரிய நஷ்டங்களுக்குள்ளானோம். எங்களுக்கு 1 ஏக்கருக்கு 45-40 மூட்டை நெல் விளைய வேண்டிய வயல்கள் 15-20 மூட்டை நெல்களை விளைந்தமையினால் நாங்கள் கடன்கள் தொல்லைகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த யூரியா உரத்தினை எல்லோருக்கும் போன்று முற்றிலும் இலவசமாக வழங்க வேண்டும். இவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டு ஒரு சிலருக்கு பசலையை முற்றிலும் இலவசமாகவும் சிலருக்கு பணத்திற்கும் வழங்குகின்ற போது விவசாயத்தில் எதிர்பார்த்த இலக்கினை எங்களால் அடைய முடியாது. ஆகவே எதிர்காலங்களில் அரசாங்கம் MOP, TSP அதேபோன்று யூரியா எல்லா பசலைகளையும் மானியம் அடிப்படையில் எங்களுக்கு வழங்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையின் அனுராதபுரம் மாவட்டம் கிரலேகம பிரதேசத்தில் காணாமல் போயிருந்த 9 வயதுடைய சிறுவன் கண்டியில் மீட்கப்பட்டுள்ளார். சிறுவனை அழைத்து சென்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறுவன் ஒருவர் கடந்த 19ஆம் தேதி இரவு முதல் காணாமல் போயுள்ளதாக அவர் தாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் குறித்த சிறுவன் கண்டி ஜோன்ஸ்லன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சிறுவனை அழைத்து சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் பயன்படுத்திய முச்சக்கர வண்டியையும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பு பகுதியில் காணப்படும் தாளமுக்கம் நாளைய தினம் திருகோணமலையை கடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பு பகுதியில் காணப்படும் தாளமுக்கம் இன்று திருகோணமலைக்கு வடகிழக்காக 350 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாளமுக்கம் நாளை திருகோணமலையை கடப்பதனால் நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் 2 நாட்களுக்கு மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்திற்கு உதவி வழங்கிய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் திலகம் என்ற விழிப்புடன் நிலைக்குரிய நடிகருமான MG ராமச்சந்திரனின் 35வது ஆண்டு நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணத்திலும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள MGRின் சிலைக்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. MGR என விளிக்கப்படும் மறைந்த சுந்தரலிங்கத்தின் துணைவியாரின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், வலிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் ராஜேந்திரம் செல்வராஜா உட்பட்ட MGRின் தீவிர ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளை சட்ட மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க நடவடிக்கை, ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் தகவல். மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க வலுக்கும் எதிர்ப்பு, வீதியில் இறங்கப்போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலை நடத்த வலுக்கும் ஆதரவு, விரைந்து திகதியை வெளியிட வேண்டுமென பெப்ரல் அமைப்பு வலியுறுத்தல். கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாட்டை தீவிரமாக்கும் இந்தியா, வெளிநாட்டு பயணிகளுக்கு சோதனை மேற்கொள்ள தீர்மானம். அமெரிக்கா கனடாவை தாக்கும் பனி சூறாவளியால் 200 மில்லியன் மக்கள் குளிரில், மில்லியன் கணக்கான மக்களுக்கு மின் துண்டிப்பு. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.